ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே நம்ம ரொம்ப வித்தியாசமான ரெசிபிஸ் தான் பார்ப்போம். அதாவது நம்ம டெய்லி நம்ம வீட்டில் சமைக்கிற ரெசிபிஸ் எதுவுமே பார்க்குறதில்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெளில போய் டைன் பண்ணுறதோ இல்லாட்டி ஏதோ டிவி ஷோவில் பார்த்ததோ இல்லாட்டி புக்கில் படித்ததோ அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அப்படி தான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பனகோட்டா அண்ட் ஃபேன்சி கப் கேக் பார்த்தோம். நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ரெண்டு ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அது என்னென்ன ரெசிபிஸ்னு ஷெஃப் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்திருக்குது சென்னையில் உள்ள ஹோட்டல் ரெயின் ட்ரீ. இங்கே ஷெஃப் நீலமேகம் எனக்காக காத்துட்ருக்காங்க. ஷெஃபை மீட் பண்ணலாம். என்னென்ன பார்த்துடலாம். சாக்லேட் 250 கிராம், மில்க் மெய்ட் 200 கிராம், காஷ்யூ நட் 200 கிராம். ஸோ நட்டி டிவினிட்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. செஃப், நம்ம வந்துட்டு இது என்ன பண்ண குக் பண்ண போகிறோமா, பேக் பண்ண போகிறோமா, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, என்ன பண்ண போகிற சொல்லுங்கள். இப்போ நட்டி டிவினிட்டிக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ ஓவனில் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எதில் நம்ம வச்சு செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம டிஷ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இந்த ரிங் எடுத்துக்கிறோம். இது ரிங்கு தான் போடணும்னு கிடையாது, நம்மக்கிட்ட ட்ரே மாதிரி இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரிங்கு போட்டால் கம்பல்சரி இந்த அலுமினிய ஃபைல் போட்டாகணும். ஏன்னா நம்ம ரிங்கில் ஊற்றும் போது ரிங்கை விட்டு ஸ்ப்ரிங் ஆகி வெளியே வந்துடும், அதுக்காக லாக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த அலுமினிய ஃபைல் வந்து இதில் வச்சுக்கிறோம். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம நட்டி டியூனிட்டை வந்து இதில் தான் போட்டு செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாக்லேட் இருக்குது, இந்த சாக்லேட் எடுத்து மைக்ரோ ஓவனில் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்துட்டு மைக்ரோவேவ் இருக்கனால ஷெஃப் வந்து மைக்ரோவேவில் வச்சு அது மெல்ட் பண்ணாங்க சாக்லேட்டை. அப்படி இல்லைனா வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நம்ம வந்து வீட்டில் டபுள் பாயிலிங் சாக்லேட் வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சா ஷெஃப்? இப்போ மெல்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட், சூப்பர். சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே போல் மில்க் மேடையும் லைட்டாக வார்மில் வச்சுக்கணும். ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா சாக்லேட்டில் போட்ட உடனே செட் ஆகிடும், அப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கன்விஸ்ட் மில்க் இல்லையா? ஓகே, இப்போ வந்து சாக்லேட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த சாக்லேட்டோட மில்க் மேடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபேவரட் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை மிக்சிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து காஷ்யூ நட்டை மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, நட்டி டிவினிட்டி பேர் ஏன் வச்சாங்க இப்போ தான் நான் யோசிக்கிறேன். இது வந்து இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம போட்டுடணும், இல்லைன்னா அந்த ஃபினிஷிங் வராது. இப்போ உடனே எடுத்து இதில் போட்டுடணும். இப்போ
இப்போ இதை வந்து நம்ம சென்டரா வச்சுட்டு அந்த ரிங்ல ஃபுல்லா செட் பண்றோம். ரிங்ல வச்சு செட் பண்றோம். வெளியிலே செட் பண்ணோம்னா ரொம்ப லாங் டைம் செட் பண்ணணும். மெதுவா இது வந்து செட் ஆகும். நம்ம அர்ஜென்ட்டா நம்ம செய்யணும் அப்படினா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சனா ஒரு 10 to 15 நிமிஷத்துல இது வந்து செட் ஆயிடும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம செட் பண்றோம். சோ செஃப் சொல்லிருக்காங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு செட் பண்ணனும் அப்படினா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா வந்து நமக்கு உடனடியாக பண்ணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலான்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு செஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ செஃப் வந்துட்டு இந்த மிக்சரை ஃப்ரிட்ஜில் வைக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவியின் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவியின் நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிஷ் நட்டி டிவினிட்டி. இந்த மிக்சரை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு செஃப் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஷெஃப் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த மிக்சர் ரெடியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஷெஃப் எங்கே இருக்கீங்க? ரெடியாக எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஓ சூப்பர், ரெடியாக இருக்கீங்க. நட்டி டிவினிட்டி ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு வைக்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செமி சாலிட் மிக்சராக இருந்தது. இப்போ நல்லா வந்து சாலிடிஃபை ஆகிருக்கு. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சாலிட் ஆகிடுச்சு. ஆ சூப்பர். இதை அப்படியே ஓப்பன் பண்ணுறோமா? ஆமாம். ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுவோம்? ஸோ இதை பார்க்கும்போது இப்போ ஒரு கேக் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி பீசஸாக வந்துட்டு சர்வ் பண்ணுவோமா? ஆமாம், இதை கட் எடுத்துட்டு. ஷெஃப், சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா? கண்டிப்பாக, நல்லா ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஆ சூப்பர். ஃபுல்லாக கேஷ்யூ நட் இருக்குது, மில்க் மேட் இருக்குது, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். ஓகே. கேரட்டும் நட்ஸும் சேர்ந்து இருக்கிறதால நல்ல ஹெல்த் ஃபுட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதை டீமோல்ட் பண்ணிடலாமா? இப்போ டீமோல்ட் பண்ணணும். இந்த ரிங்கை வந்துட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதாவது செட் பண்ணணுமா? ஷெஃப், நம்ம க்ரீஸிங் எதாவது பண்ணியிருந்துருக்கணுமா? ஒரு எப்போவுமே வந்துட்டு இது இப்படி தான் இருக்குமா? ரிங்கோடு வந்து ஒட்டிகிட்ருக்குமா? ஒட்டிகிட்ருக்கா? ஓகே. ஃபோட்டோ அடிச்சிருக்கோம், அது வந்து அடிச்சோம்னா அது உடனே டீமோல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும்னா கூட வைக்கலாம் அப்படின்னு. அப்படி வைக்கிறது வந்து ஓவர் நைட் வைக்கணுமா? ஓகே. அமேசிங், நட்டி டிவினிட்டி பார்க்கவே டிவைனாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை பீசஸாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஓகே. இதை கட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? ஆமாம், இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிடும். நட்ஸும் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து ஹாட் வாட்டர் இதில் நைஃபை வச்சு கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த ஹீட்க்கு வந்து அப்படியே ஈஸியாக மெல்ட் ஆகும். ஈஸியாக மெல்ட் ஆகி கட் ஆகும். சூப்பர். ஓகே. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஷெஃப் சொன்ன இந்த டிப்பை வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் நைஃப் டிப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இதை ப்ளேட்டிங் பண்ணிக்கலாமா? எப்படி கார்னிஷ் பண்ண போகிறோம்? இதை வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லை, சும்மா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். இதை வந்து கார்னிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிக அளவுலாம் செய்யலை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேலே இருக்கிறத இப்படி திருப்பி வச்சா போதும். ஓ சூப்பர். இப்படி ஒன்று மேலே ஒன்று திருப்பி வச்சிட்டாலே போதும். ரெண்டும் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான வந்துட்டு ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கீங்க நம்ம நட்டி டிவினிட்டிக்கு. இதுக்கு மேலே வேணும்னா ஆல்மண்ட், பிஸ்தா எது வேணாலும் ஃப்ளேக்ஸ் பண்ணி கூட மேலே போட்டோம்னா இன்னும் அட்ராக்டிவாக கூட இருக்கும். ஓகே. நான் ஃபஸ்ட்டே கேட்கணும்னு நினச்சேன் ஷெஃப், இப்போ வந்து நம்ம இதில் கேஷ்னட்ஸ் யூஸ் பண்ணிக்கோல்ல, அது போல் வால்நட்டோ இல்லாட்டி ஆல்மண்ட்ஸோ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? அதில் ஃப்ளேவர் மாறிடுமா? ஒரு இதுதான் கரெக்ட் காம்பினேஷனாக? அப்படி கிடையாது. இது வந்து கேஷ்யூநட் லைக் பண்ணுறவங்களுக்கு கேஷ்யூநட், ஆல்மண்ட் லைக் பண்ணுறவங்களுக்கு ஆல்மண்ட், வால்நட் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ. இதே பிளாக் சாக்லேட் மட்டும் ஒயிட் சாக்லேட் கூட இருக்குது, அந்த ஒயிட் சாக்லேட் கூட இந்த மாதிரி செஞ்சு.
ஹெல்தி டிவினிட்டி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து சாப்பிடுறதுக்கு வந்து சாக்லேட் வாயில பட்ட உடனே கரையும். ஓகே, அந்த நட்ஸ் வந்து நம்ம பல்லுல படும். சோ ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும். இத சாப்பிட்டு பார்த்து நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா இதை சாப்பிடணும் அப்படின்னா ஐ திங்க் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். பட் குயிக்காக வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மைண்ட் ப்ளோயிங் சார். நீங்கள் சொன்ன மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தா சாக்லேட் அவ்வளோ ஹார்டாக இருந்ததில் சாப்பிடும்போது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த நான் எதிர்பார்த்த அந்த ஹார்ட்னஸே இல்லவே இல்லை. இதுல வந்து மில்க் மேட் ஆட் பண்றதால அந்த கோகோ பவுடரோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சி நல்லா நம்ம சாப்பிடும்போது கரையிற அளவுக்கு இருக்கும். யார் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, பட் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு நட்டை வந்து ஒரு டிவைன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்சல்யூட்லி நட்டி டிவினிட்டி தான் வந்துட்டு இந்த சூப்பரான கேக் ஃபார்மில் இருக்க ஒரு டிசர்ட் இல்லையா. ப்ரில்லியன்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, வண்டர்ஃபுல் டேஸ்ட். ஐ திங்க் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிசர்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்த டிசர்ட்? ரெஸ்லி சீஸ் பார்க்க போகிறோம். ரெஸ்லி சீஸ். ஓகே, பேர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு புரியவே இல்லை பேர் முதல்ல. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ரெசிபி? இது வந்து கேக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது சாப்பிடும் போது ரொம்ப ஜூஸியாக வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதோட செய்ய போகிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட்டர் 100 கிராம், ஐசிங் சுகர் 100 கிராம், எக் 2 நம்பர், மைதா 80 கிராம், மில்க் மேட் 100 கிராம், மில்க் 125 ml, ரெட் செரி தேவையான அளவு. ரஸ்லி சீஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கேக் செய்யறதுக்கு மோல்டு ரெடி பண்ணிக்கணும். ஓகே, இது என்ன நாட்டோட ரெசிபி? இது இது வந்து மெக்சிகனோட. இது மெக்சிகன் குசின். மெக்சிகனோட. ஓகே, மெக்சிகன் மெயின் கோர்ஸ் நம்ம இது வரைக்கும் நிறைய பார்த்துருக்கோம். ஐ திங்க் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மெக்சிகன் டிசர்ட் பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம இந்த மோல்டில் தான் சின்ன சைஸ் ரிங் மோல்டில் வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் ராப் பண்ணுறாங்க. செய்ய போகிறோம். ஓகே, இந்த ரிங்கில் வந்து கிரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கேக்கு வந்து ஒட்டாமல் வெளியில் வரும். ஓகே, கிரீஸ் பண்ணி இதை வந்து ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எப்படி நீங்கள் சொன்னீங்க, கேக் மாதிரி இருக்கும். ஆமாம், கேக் மாதிரி தான், சேம் கேக் மாதிரி தான். ஆனால் சாப்பிடும் போது வந்து ரொம்ப ஜூஸியாக ஸ்வீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்து போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கூட ஐசிங் சுகர். அதாவது ஐசிங் சுகருங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பவுடர் சுகர் தான் நம்ம ஐசிங் சுகர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்க, சுகர் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கிரானியூல்ஸாக இருக்கனால மிக்ஸர் கஷ்டம். ஸோ அதனால தான் பவுடர் சுகர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சுகரும் வந்து பட்டரும் வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது பவுடரா இருக்கனால சீக்கிரம் வந்துட்டு இந்த பட்டரோட போய் மிக்ஸ் ஆயிடும் இல்லையா. நல்ல சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இது கூட எக் வந்து சேர்த்துக்கிறோம். ரெண்டு எக், ஹோல் எக். எக்கையும் பட்டரு சுகர் இது மூணையும் பீட் பண்ணும் போது இதுல வந்து ஏர் வந்து உள்ள லாக் ஆயிடும். அதனாலதான் இது வந்து பப்ஃபியா வருது. இப்போ வந்து பட்டரு சுகரு எக்கு இதை மூணையும் பீட் பண்ணுறோம். இப்படி பீட் பண்ணும்போது இது கூட வந்து மைதா லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோம். இப்போவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்கும்போது. மைதா இது கூட மைதாவும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மைதா அதிக போட்ட பிறகு அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது பீட் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ண முடிஞ்சு பீட் பண்ணக்கூடாது. சரி, அதனால் ஜென்டிலாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து ட்ரெஸ்லி சீஸ்க்கு தேவையான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, நம்ம அவன் வந்து ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த அவன்ல வச்சு பேக் பண்ண போறோம். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த மிக்சர் எடுத்து அந்த மோடில் போட்டு சொன்னா கேக் அப்படின்னா முதல்ல என்னோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு, அந்த பெரிய கேக் மோல்டில் போட்டு தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. பட் இது வந்து சின்ன சின்ன மோல்டில் நம்ம பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவல் பீசஸாக நம்ம கிடைக்கும் இல்லை? ஆமாம், இண்டிவிஜுவல் பீசஸாக கிடைக்கும். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து வந்து மோடில் வச்சுருக்கோம். இந்த மோடில் வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அவனில் வந்து டெம்பரேச்சர் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் ரெண்டாவது ரெசிபியாக ட்ரெஸ் லீச்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெஸ் லீச்சர்ஸ் வந்து ஷெஃப் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க ஜூஸியான ஒரு கேக் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு ஒரு கேக் பேஸ் வேணும் இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து ஷெஃப் அதை பேக் பண்ண போகிறாங்க. எப்படி ஒரு 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குது உங்கள் ஜெயா டிவியின் நீங்களும் சமைக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரெண்டாவது ரெசிபியாக நம்ம பார்த்துட்டு இருக்குது மெக்சிகன் டிசர்ட் ட்ரெஸ் லெச்சர்ஸ் கேக். ஸோ இந்த கேக்கை வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருந்தோம். ஷெஃப் கிட்டே கேட்கலாம் இது பேக் ஆகிடுச்சான்னு. ஸோ ஷெஃப், நம்மளோட கேக் எப்படி இருக்குது, பேக் ஆகிடுச்சா? இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் லெச்சர்ஸ் ஓவனில் வச்சுருக்கோம். இது வந்து 20 minutes ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 20 minutes ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். அதிகமா தேவைப்பட்டது அப்படின்னா மில்க் கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஓகே, இல்லை கம்மியாக ஸ்வீட் லைக் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா மில்க் அதிகமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிக்சர் வந்து இந்த கேக் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம ஊற்றணும். அப்போ தான் இந்த கேக் உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணும். இங்கே பாருங்கள், அப்சர்வ் பண்ணி உள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடணும். இதை ஊற்றிட்டோன்னா இது உள்ள கேக் உள்ள வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இது போக போக நம்ம ஊற்றிட்டே இருக்கோமா, ஒரு இதுதான் லிமிட் ஆச்சா? இல்லை, இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அதை அப்சர்வ் பண்ணும். அதுக்கு மேலே அப்சர்வ் பண்ணாது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் உள்ளே போக போக வரைக்கும் ஊற்றிட்டே இருந்தோன்னா பாதி அளவு நினைக்கிற அளவுக்கு ஊற்றிடலாம். நீங்கள் பார்க்கணுன்னா பாதி அளவு நினைஞ்சிருக்கா இல்லையானு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தோன்னா பாதி அளவு நினைஞ்சா போதும், போதுமான அளவு. இப்போது அந்த மில்க் கண்டென்சர் மில்க் மிக்ஸ் பண்ணதை இதில் ஊற்றிட்டோம், நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சூடாக இருந்தது அதனால் கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை டிமோல் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன தான் ப்ராடக்ட் நல்லா செஞ்சுருந்தாலும் அதை பார்க்கும்போது நல்லா இருந்தால் தான் அதை சாப்பிடணுன்னே தோணும். கண்டிப்பாக. ஸோ அதுக்காக இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தெரியுது நம்ம ஊற்றின அந்த லிக்விட்லாம் வந்துட்டு இன்டெப்த் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு. இது நம்ம கிரீஸ் பண்ணியிருக்கிறதால ரொம்ப ஈஸியாக நமக்கு டிமோல்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த கேக்கை டிமோல்ட் பண்ணுறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே ஓகே, நல்லா டிமோல்ட் ஆகிடும். ஒரு பிரில்லியண்டான ஒரு டோம் ஷேப்பில் இருக்குது. அண்ட் கார்னிஷிங் என்ன பண்ண போகிறோம்? கார்னிஷ் பண்ண போகிறோம்.
கார்னிஷ்க்காக நம்ம கம்போத் சொல்லியிருக்கோம், ரெட் செரி இதை கம்போத் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செரியை வந்து கம்போத்துங்கிறது லிக்விடு குளுக்கோஸு, சுகரு, வாட்ரு இதெல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப நைஸாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு சுகர் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை தான் நம்ம கார்னிஷாக பண்ண போகிறோம். கார்னிஷாக பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து கம்போத்தை வச்சு இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த செரி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதனால் இது செரி தான் மட்டும் இல்லை, வேறு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன ஃப்ரூட் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஸோ வீட்டில் பண்ணுற அட்டம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரூட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரூட் கூட நம்மகிட்ட என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ்லி சீஸ் செஞ்சுருக்கோம், அதை வந்து டெக்கரேட்டோட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக செஞ்சு வச்சுருக்கோம். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து நேயர்களுக்கும் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஃப், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக வந்துட்டு ஒரு புதுமையான டிசர்ட் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ அதுக்கு மேலே நான் உங்களை தேங்க் பண்ணணும். அண்ட் நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி உள்ளே வந்துட்டு லிக்விடியாக இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டைம் நான் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். ஸோ ஹியர்ஸ் மை ஃபர்ஸ்ட் பைட். My God, so yummy. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது செஃப். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேக் நான் பார்க்கும்போது மைல்டாக வெட்டாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. நான் ஐ தாட் லைக் ரொம்ப ஜூஸியாக வந்துட்டு இருக்கும்னு, பட் சாப்பிடும்போது தான் தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமாம், அது ஃபுல்லாமே வந்துட்டு அந்த ஜூஸ்ல நனைஞ்சிருக்கு. இந்த கேக் முழுக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, வாயில் வச்சுன்னு அப்படியே வந்துட்டு மெல்ட் ஆகி உள்ள போகுதுன்னு தான் சொல்லணும். Brilliant dessert, ஒரு மெக்சிகன் டெசர்ட் நமக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெஃப் இன்னைக்கு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஊர் சைட் கேக்ஸில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணது வந்து கொஞ்சம் அபூர்வம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்ததுக்கே தேங்க்யூ சொல்லணும் உங்களுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பியூட்டிஃபுல் டெசர்ட்ஸ் பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைம் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். இன்னைக்கு நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ரெண்டு சூப்பரான டெசர்ட் வந்து நம்ம செஞ்சு பார்த்தோம். அதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஷெஃப். அண்ட் எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பர்மான டிசர்ட்ஸ் பார்த்தோம் ஷெஃப் சொன்ன மாதிரி. ஒன்று வந்து நட்டி டிவினிட்டி, நிஜமாகவே வந்து டிவைனான ஒரு டிசர்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது மெக்சிகன் டிசர்ட்டான ட்ரெஸ் லிச்சஸ் கேக். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பேர் கேக்குறது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபீஸ், ரொம்ப வித்தியாசமான ரெசிபீஸும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் ஜார்னியா சேயிங் டாடா, பை பை.